வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் விஏஓ படிக்கிறவங்களாக இருந்தால் லாஸ்ட் மீட் ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து 3 வரைக்கும் 172 லைன் பை லைன் நோட்ஸ், ஜஸ்ட் 27 பேஜுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 100 கேள்விகள் குரூப் 4 தரத்தில் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் வச்சுருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டு அப்படி அட்டன் பண்ணுறது, இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் 10th வரைக்கும் தான் நம்ம லைன் பை லைன் லைனாக படிக்கணும். ஆனால் 11th 12th பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணி தான் படிக்கணும், சிலபஸில் இருக்கிறத மட்டும் தான் படிக்கணும், சரிங்களா? ஸோ இதில் இந்த 1லேருந்து 3 இயல் வரைக்கும் என்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதையும் இதில் டீட்டெயிலாக பார்த்துலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோவுடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். போடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா 53 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துருப்போம். கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இப்போ நேற்று கொடுத்த நோட்ஸாக இருக்கட்டும், அதுக்கு முதல் நோட்டு கொடுத்தா இருக்கட்டும், லாஸ்ட் 6 நோட்ஸ் கொடுத்தது எல்லாமே 25 பேஜஸ் இருக்குது. இதுவும் 25 பேஜஸ் இருக்குது. அதனால வந்து க்வெஸ்சன் கம்மியாக இருந்தாலும் டேட்டா அதிகமாகவே இருக்குது. ஸோ யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா யுகத்தின் பாடல், பேச்சு மொழியும் கவிதை மொழியும், நன்னூல் பாயிரம், அதுக்கப்புறம் 6ஆம் திணை, தமிழ் முதல் இறுதி எழுத்துக்கள் இலக்கணத்தில் வந்துடுது. இது எல்லாமே ஒரு முறை சும்மா படித்தா போதும், ஜஸ்ட் ஒரு முறை ரீட் மட்டும் பண்ணுங்க, இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். அடுத்த யூனிட் வந்துடுவோம். அடுத்த யூனிட் செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 55 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்ற சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரையும் நம்மாழ்வார் பற்றியும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. திருவள்ளூர் வரத்தால் கண்டிப்பாக அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெட்டில் கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். திருமலை முருகன் பல்லு, இது வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்களில் ஒன்று. சிற்றிலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இலக்கணத்தில் தனி இலக்கியத்தில் தனி ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருமறை முள்ளுகன் பல்லு வந்து கண்டிப்பாக ஒரு முறை படிச்சுக்குங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறும் நமக்கு இலக்கியத்தில் ஒரு சாப்டரில் வந்துடுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2019லேயும் இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் 2 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நூல் வேலையிலே கேட்டிருப்பாங்க, ஒரு பாக்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த டாபிக் கண்டிப்பாக படிச்சுக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2019ல் இந்த 11ஆம் வகுப்பில் இருந்து 10 கேள்விகள் புதிய புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஒரு ப்ரூஃபாக வச்சுட்டு தான் நம்ம இந்த 11th புக்கை படிச்சுட்டு வரோம், புரியுதுங்களா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வந்துடுது, அது ஒரு முறை பார்த்துக்கலாம். ரைட். இதுக்கு மேலே யூனிட் 3க்கு வந்துடுவோம். யூனிட் 3க்கு வந்தால் 64 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துருக்கோம். இருக்கிறதுலையே இந்த ஃபஸ்ட்டு டைமில் மிக முக்கியமான யூனிட்னா இதாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காவேடு சிந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்களில் ஒன்று. காவேடு சிந்து நம்ம சிலபஸில் டைரெக்டாகவே நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குறுந்தொகை, குறுந்தொகையும் டைரெக்டாக நம்ம சிலபஸில் இருக்குது. அதுக்கப்புறம் புறநானூறு, புறநானூறு க்வெஸ்சன் இல்லாத ஒரு க்வெஸ்சன் இருக்குதா அப்படின்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வாடி வாசன் சொல்லியிருப்பாங்க, சிசு செல்லப்பா வருவார். சிசு செல்லப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் புது கவிதையில் சிசு செல்லப்பா வராரு. ஸோ இதில் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பு இலக்கணத்தில் வந்துடுது, திருக்குறளும் இதில் இருக்குது. அப்போ நீங்களே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 1லேருந்து 3 இயலில் மிக முக்கியமான இயல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இயல் அப்படின்றது தெளிவாக தெரியுது, சரிங்களா? 2வது இயல்லையும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் 1st இயல் அவ்வளோ இல்லை. ஜஸ்ட் ஒரு முறை ரீட் பண்ணாவே போதும் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு டேட்டாஸ் அதிகமாகவே கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முறை வந்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும், அதாவது ஃபஸ்ட் யூனிட் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. புதாந்து இதில் பாருங்கள், இதில் பாரதியார் ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த லைனை கொடுத்துட்டு இது யார் அதாவது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம மூச்சிட்ருக்கூடாது, அதனால தான் ஒரு முறை படிச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். உள்ளே இருக்கிற நேம்லாம் இப்போ பாரதியாராக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், அவங்களாம் வந்துடுறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இதை பார்த்துக்கலாம். ரைட்டு. ஸோ இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தோடனே நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ரிவிஷன் டெஸ்ட் வச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ 11ஆம் வகுப்பில் முதல் இயல் 1லேருந்து 3 வரைக்கும் 100 கேள்விகள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லையா. அந்த கேள்வி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 11th தமிழ் இயல் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டு பகுதி 1 பகுதி 2 கொடுத்துரு, அதாவது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதில் ஒவ்வொரு இதுலேயுமே 50-50 க்வெஸ்சனாக இருக்கும். நீங்கள் எப்போனாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில், சரிங்களா? பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். ரைட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா
லெவல்த்து தமிழ் இயல் 1, 2, 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட்டுக்கு வந்தோம்னே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எத்தனை யூனிட் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே, 3 யூனிட்டில் எது இதெல்லாம் படிக்கணும் ரெட்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தேன் பாருங்கள், அதை அழகாக பாக்ஸ் கட்டியிருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் காட்டும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது செகண்ட் டேமாக, அடுத்தது தேர்ட் டேமாக கொடுத்துருவேன். நான் டேம்னு சொல்கிற புக்குன்னா ஒன்று தான், 3 இயலாக பிரித்து சொல்கிறதால நான் டேம்னு சொல்லிட்டுருக்கேன், சரிங்களா? ஸோ அதை முடிச்சிட்டுமே நம்ம ஓவராலாக என்ன பண்ணிடலாம், நம்மளோட ஸ்டடி பிளானில் வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் ஸ்டடி பிளான் லாஸ்ட் எண்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்களும் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. எண்டில் எல்லா ஒரு யூனிட் எண்டோலையும் நூல்வெளிகள் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பார்த்துங்க. நூல்வெளியிலிருந்து 10-20 கேள்விகள் ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் ஸ்டடி பிளான் போட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி 7வது நாளில் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து 8, 9 வந்து பார்த்தீங்கன்னா 11th புக்லேயே செகண்ட் டைம் தேர்ட் டைம் முடிச்சுட்டா ஓவராலாக ஒரு 50 கொஸ்டினுக்கு நம்ம ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், 10ஆம் தேதியில் அதாவது 11ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் நம்ம உரைநடை பார்க்க போகிறோம். உரைநடைக்கு நாங்கள் நோட்ஸை கொடுத்துறோம், அந்த நோட்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 14ல் இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இலக்கியத்தில் இருந்து நாங்கள் நோட்ஸ் கொடுத்துறோம், அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து 17ல் இருந்து 20 வரைக்கும் இலக்கணத்தை ஒர்க் அவுட் பண்ண 4 நாள், அதுக்கப்புறம் 3 நாள் ரிவிஷன் பண்ணிட்டு அழகாக எக்ஸாம் போனீங்கன்னா அள்ளிலாம் 90க்கு மேலே, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.